ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் குருமம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஆரஞ்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ் வாங்க குட்டீஸ், இப்போ ஆரஞ்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். என்ன குட்டீஸ், இப்போ ஆரஞ்சு ஐஸ்கிரீமுக்கு இப்போ நம்ம டேங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லா ஃப்ளேவரும் வரும். நம்ம வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இந்த உங்களுக்கு குல்ஃபி மோடு இருந்தாலும் சரி, இல்லாட்டி நாளைக்கு டிமார்ட்டில் ஷாப் பண்ணிங்க வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் சின்னதாகவும், இது அந்த ஸ்மால் கிளாஸ் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி இது. இதில் நம்ம பண்ணி ஊற்றி வைக்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இந்த இது ஸ்கூலில் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு பிள்ளை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இந்த ஜக்கில் பார்த்திங்க வச்சுங்களேன், நான் ஆஃப் ஜக்கு வந்துன்னு அரை லிட்ரு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் அரை லிட்ரு தண்ணிக்கு வந்து இதில் வந்து 8 ஸ்பூனு இந்த ஆரஞ்சு பவுடர் டேங்க் பவுடர் போட போகிறேன். இதில் நான் போட்டு இப்போ எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ண சொல்லிட்டு. இது ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கலர் பாருங்கள். எல்லா ஃப்ளேவர் வரும். நம்ம வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்திருக்கோம் பாருங்கள். இந்த ஜக்கில் பார்த்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இதில் 8 ஸ்பூன் போடுறேன் நான். எட்டு ஸ்பூன் போட்டாச்சுங்க. இது கிளாஸ் மாடலில் கூட இருக்குங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி. இப்போ என்கிட்ட அந்த ஜக்கு இருக்குனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். லாக் சிஸ்டம் இது மாதிரி, இங்கே லாக் சிஸ்டத்தில் வேறு டப்பா இருந்தாலும் சரி, கிளாஸ்னால் சரி, இவ்வளோதான். எங்கள் சுகர் போடல, நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கு. இப்போ ஷேக் பண்ணுங்க நல்லா. இப்படி இந்த ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா இந்த 1000 நுண்ணுறையாக வந்துச்சு பார்த்தீங்களா, ரேட்ஸ் பாருங்கள். அவ்வளோதான், இனி வந்து நம்ம இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கில் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். இதில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிறோம் நம்ம. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ வாங்கி போட்டுக்கோங்க நீங்கள். இது குழந்தைய ஸ்கூலுக்கு போட்டுக்கணும் வச்சுட்டு, இது மேக்ஸிமம் நைட்டு பெண்ணுங்க, அதே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்ன பகலில் அதுக்கு இருக்கும்போது பெண்ணு வச்சுங்க, பிள்ளையே இருக்கும்போது திறந்து திறந்து பார்த்துட்டே இருக்குங்க, எப்போ ஆகும் எப்போ ஆகும் சொல்லிட்டு. அதனால் அது இல்லாத நைட்டு பெண்ணி வச்சுருங்க, ரெடி காலையில் போனப்புறம் பெண்ணி வச்சுருங்க, ஈவினிங் வரப்போ ரெடி ஆயிரும். இந்த பாருங்க ஸ்டிக் போட்டாச்சு, ஒரு சைடில் வர மாதிரி வரும் ஸ்டிக்கு. அது நோ ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வேணும்னா கொஞ்சம் இடையில ஆனால் கூலிங் ஆனப்புறம் கூட நீங்கள் ஸ்டிக்கை சென்ட்ரல் வச்சுக்கலாம். இப்படி கிராஸாக வச்சுருந்து ஒரு ஃபேன்சி ஏற்றிருக்கு, இப்படி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த 4 கலர்ஸ் நான் செட் பண்ணுறேன். அப்புறம் 2 மினி கலர்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் செட் பண்ணி வைக்க போகிறேன் நான். இது வாஷ் பண்ணி தான் போட்டுக்க ஸ்டிக்கெல்லாம் பாருங்கள். இது செட் ஆகட்டுங்க, செட் ஆன பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு சொல்லி பார்ப்போம். சூப்பராக நல்லா ஜமா ஆயிடுச்சு பாருங்க, எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கா. வாங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த ட்ரேயில் வந்து இதில் எப்படி வாட்டர் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வாங்க வாங்க வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கூலாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் நம்ம எடுக்கிறதுக்கு வரணுங்களா, அதுக்கு வேண்டி பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் நம்ம. வந்துடும் பாருங்கள் குட்டீஸ் மேம், பாருங்கள் எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்களா. நீங்களும் சிம்பிளாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க. வாங்கி வந்து இதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு என்ன ஃப்ளேவர் பண்ணுமோ அது பண்ணுங்க. இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை. இப்போ நானும் குல்ஃபியை நான் யூஸ் பண்ணுறேன், அது இல்லை இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன். இதே ஒரு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹோம் மேட் குல்ஃபி வீட்டில் எப்படினாலும் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்களும் இது மாதிரி சிம்பிளானதை பண்ணி கொடுங்க குட்டீஸ் மேம். பாருங்க இந்த சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா குல்பி, அதுதான் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அதே 2 செகண்ட் வெயிட் பண்ண சொன்னேன்டா, ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். சூப்பரான குல்பி ரெடி ஆயிடுச்சு இல்லை பாருங்க குட்டீஸ் மேம். பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது, சூப்பராக இருக்கா. பாருங்கள் எப்படி ஒரு குல்ஃபி ரெடியாக இருக்குது சொல்லிட்டு நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வைக்கிற சைடில் தான் இருக்கும், நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் கிடச்சுன்னா. இது பாருங்கள் குட்டி குல்ஃபி மஷ்ரூம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பர் குட்டி குல்ஃபி இது. பாருங்கள் இது சைடாக வச்சுன்னா சைடாக இருக்குது இப்படி உங்களுக்கு மஷ்ரூம் மாதிரி, அதான் நான் சொன்னேன் சைடாக வேணுமா சைடாக வச்சுங்க ரெடி. ஒரு 2 ஹவர்ஸ் பிறகு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நான் வந்து மார்னிங் 11:30 வச்சேன், வச்சுட்டு ஒரு 5 o'clock எடுத்தேன், 2 hours கூட ஒன்று ஒன்று கிடைக்க மாற்றினேன், இந்த ஸ்டிக்கை வந்து இடைக்கடைக்கு மாற்றினேன், மிச்சம் அப்படியே வச்சுட்டேன். என்ன குட்டீஸ் மேம் பாருங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் இது மாதிரி குட்டீஸ் செஞ்சு கொடுங்க. என்ன என்ன குட்டீஸ் நீங்களும் மாம்கிட்ட சொல்லி ஆரஞ்சு ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை உடனே தெரியப்படுத்துங்கள். பாய் குட்டீஸ், டேக் கேர், உங்கள் சூப்பர் கூல் மேம்.